அக்ஷய திருதையை நாளில் செய்யக்கூடாதவை என்னென்னு பார்த்தோம்னா அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது எக்காரணத்துக்கு ஒன்றும் அக்ஷய திருதிய நாளில் கடன் வாங்காதீங்க நம்ம அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கணும்னு நினச்சிட்டு கடன் வாங்கி தங்கம் வாங்கினா நமக்கு செல்வம் சேரும் அப்படின்லாம் நினச்சிட்டு தயவுசெய்து இந்த தப்பை பண்ணாதீங்க அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளோ இல்லது கல்லுப்போ வாங்கி வச்சாலே போதும் கடன் வாங்கி தங்கம் வாங்கிறது மேலும் மேலும் வறுமையே சேர்க்கும் அன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்கினா தான் செல்வம் சேரும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு பச்சரிசி ஒரு கிலோ வாங்கி வச்சாலே போதும் எக்காரத்து கொண்டும் அன்னைக்கு கடன் வாங்காதீங்க பிறரை ஸ்தபிக்காதீங்க நீங்களும் சாபத்திற்கு உள்ளாகாதீங்க அப சொற்களை கூறாதீங்க அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் சுபமுகூர்த்த வேலையும் வாஸ்து நாளும் சேர்ந்து அக்ஷயத்திரதே அன்னைக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கும் வாஸ்து நாள் அப்படிங்கிறதுனால புது வீட்டுக்கு குடி போகிறது பால் காய்ச்சறது கிரகப்பிரவேசம் புதிதாக கடை திறக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணலாம் அதே போல் நம்ம புதுசாக நிலம் வாங்கிறது விதை வாங்கிறது நாற்று நடுறது கிணறு தோன்றது இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு புதிதாக ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான பயிற்சி வகுப்புகளில் சேர்த்து விடலாம் மேலும் குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் வாங்கலாம் மங்கள பொருட்களை வாங்கி வைக்கலாம் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் திருமணத்திற்கு நாள் குறிக்கலாம் திருமணத்திற்கு மாங்கல்யம் வாங்கலாம் புதிய துணிமணிகள் வாங்கலாம் வாங்கின புது துணிகளை உடுத்துறதுக்கும் இந்த நாள் ரொம்ப நல்லது மேலும் பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்க புதிதாக ஆடு மாடு வாங்கறதுக்கும் இந்த நாள் ரொம்ப உகந்தது குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த அக்ஷயத்ரதே நன்னாள் இந்த அக்ஷத்திரதே நன்னாளில் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் நீங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற விளக்குக்கு எண்ணெய் வாங்கி தரலாம் கோயிலில் சுத்தம் பண்ண உதவலாம் மேலும் பஜனையில் பங்கேற்கலாம் உங்களுக்கு பிடித்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம் இந்த அக்ஷேத்திரதைய நன்னாளில் மகாலட்சுமியின் அருள் மற்றும் குபேரனின் அருள் பெற்று அனைவரும் இன்புற்ற வாழ்த்துக்கள் நன்றி